தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் சவுந்தர் சயின்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனிமை படத்தோட ஒரு சின்ன விமர்சனங்க. படம் ஆவரேஜாக நல்லாவே இருக்குது. சோனியா அகர்வால் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மானாட மயிலாடல் டான்ஸ் ஆடுவார் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கஞ்சா கருப்பு நடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பொறுக்கி போட்டு படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. படம் ஆவரேஜாக ரொம்பவே நல்லா இருக்குது, சுமாராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேகாக இருந்தாலும் படம் நல்லாவே இருக்குது. இந்த படத்துக்கு உள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்குறத விட படத்துக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுதுங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த படத்துக்கு நான் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனே அப்படி தாங்க இருக்குது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எப்படி தேட்டருக்கு வராங்க, படம் பார்க்க வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்லேயே என்ன பண்ணுறாங்க, எந்த படத்தை பார்க்க போகிறோம், என்னென்ன தேட்டரில் ஓடிட்டுருக்கு, என்னென்ன டைமிங்கில் ஓடிட்டுருக்கு, டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கா, என்ன காஸ்ட்டில் டிக்கெட் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் தேட்டருக்கே வராங்க. வசதியாகவும் டெக்னாலஜியும் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்லேயே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு தேட்டருக்கு வராங்க. அப்படி இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஓடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு தேட்டருக்கு வராங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெப்சைட்டு, அதாவது டிக்கெட் நியூ அப்புறம் புக் மை ஷோ அப்படின்ற ரெண்டு வெப்சைட்டில் தான் என்ன ஆகுது, மேக்ஸிமம் மக்கள் படம் ஓடுதா இல்லையா, அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. அப்புறம் எஸ்பிஐ அந்த மாதிரி சில தேட்டர்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த தனிமை படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன சண்டே, ஆனால் ரெண்டு வெப்சைட்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கான ஆப்ஷனே காட்டலைங்க. ஏன்னா எந்த தேட்டர்லையுமே படம் ஓடலை, அதாவது ஆன்லைன் புக்கிங் வசதி இருக்கிற எந்த தேட்டர்லையுமே இந்த படம் ஓடலை. அப்புறம் இந்த எந்த தேட்டரில் தான் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு தேட்டர் பார்த்தீங்கன்னா, மூலக்கடையில் ஐயப்பான்னு ஒரு தேட்டர் இருக்குது, அப்புறம் ஓட்டேரியில் சரவணான்னு ஒரு தேட்டர் இருக்குது. இந்த தேட்டர்லாம் நீங்கள் இன்னும் இருக்கான்னு கூட கேட்பீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சுமாராக ஆவரேஜான தேட்டர். நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னா டெஃபினட்டாக இந்த தேட்டரை நீங்கள் சஜஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. மேக்ஸிமம் இந்த தேட்டரை நான் குறை சொல்ல, பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான தேட்டரில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படம் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ப்ரொமோஷன் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் காஸ்ட் வேல்யூ ரொம்ப கம்மி, அப்புறம் என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவையான விஷயம் இந்த படத்தில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த படத்துக்கெல்லாம் மக்கள் கன்ஃபார்மாக 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, தேட்டரில் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் தேட்டரோட கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாவது இருக்குது, அதிகபட்சம் 200 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா கூட இருக்குது. விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸு யாராக இருந்தாலும் சரி 500 ரூபா, 600 ரூபானா கூட போய் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஃபஸ்ட் நாளுக்கு. அப்படியே குறைஞ்சாலும் டிக்கெட் கிடைச்சா போதுன்னு பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் வேல்யூவே இல்லாத படத்துக்கு 100 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, விருப்பன்றதே கிடையவே கிடையாதுங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இந்த படம் மூலயமா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா 5-10%. இந்த படம் குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடியில் எடுத்திருப்பாங்களா, 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், 5 லட்சமே இந்த படத்துக்கான ப்ராஃபிட் வருமானது ரொம்ப ரொம்ப சந்தேகங்க. ஏன்னா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கிறதே ரொம்ப லோ பட்ஜெட் தேட்டர். டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 70 ரூபா, 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் டிக்கெட் ரேட்டே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் அங்கங்கே கார்னரில் ஒரு 10 பேர், 20 பேர், மொத்தமாக நான் போய் பார்த்த தேட்டரில் ஒரு 10 பேர், 20 பேர் தாங்க இருந்தாங்க. அடுத்த வாரம் இந்த படம் ஓடவே போகிறதில்ல. இது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அப்போ மண்டேலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ப்ரொமோஷன், ஏதாவது ஒரு நல்ல தேட்டரில் மக்கள் ஓடுதான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுற போது நீங்கள் தேட்டர் டிக்கெட்டை குறைச்சா மட்டும்தான் மக்கள் வந்து பார்ப்பாங்கன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஒன்று, கவர்மெண்ட்டில் ஏதாவது ரூல்ஸ் போட்டு இந்த மாதிரி தேட்டருக்குன்னு லோ அமௌண்ட்டில் ஒரு சில தேட்டர் கட்டி ஓட வைக்கணும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஒன்று கூடி நம்மளோட படத்துக்கு டிக்கெட் ரேட்ஸ் கம்மி பண்ணி நம்ம ஓட வைக்கலாம், இல்லை தேட்டர் கூட கொஞ்சம் அட்லீஸ்ட் தேட்டர் டிக்கெட்ஸை கம்மி பண்ணி எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களோட ப்ராஃபிட் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான். முதல்ல நீங்கள் எடுக்கிறது பணத்தை சம்பாதிக்கிறத விட நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க அது யாருக்குமே தெரியாமல் போகுதுன்றது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாவது உங்கள் படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த படத்தை டிவியில்
வாங்குவாங்களா அப்படின்றதே சந்தேகம் தான். அந்த அளவுக்கு என்ன சொல்றது, யாருக்குமே தெரியல. வாலண்டியரா இன்வால்வ் பண்ணி பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இது படத்தை பத்தி குறை சொல்லலைங்க, பிகாஸ் இந்த படம் ரொம்ப மொக்கையான படம்லாம் கிடையாது. ஆவரேஜா படம் நல்லாவே இருக்கு. இதை விட ரொம்ப மொக்கையா குப்பையான படங்கள்லாம் 200-300 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் போய் பார்த்துட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகுது, அது வேற விஷயம். மக்களே போய் பார்க்காம அந்த படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது அந்த படத்தோட டைரக்ட் பண்ணுற டைரக்ட் பண்ணவங்களுக்கும் நடித்தவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அந்த மாதிரி ஒரு படத்தோட லிஸ்ட்டில் தான் இந்த படம் ஆட் ஆயிருக்குங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். இதுக்கு நான் சொல்கிறது தான் சொல்யூஷனா, இல்லை இதை நீங்கள் வேறு ஏதாவது கூட யோசிக்கலாம். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தங்க படம் எடுக்கிறாங்க, பட் அதை பார்க்கறதுக்கு யாருமே வரல, ஏன்னா யாருக்கும் தெரியப்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. மற்றபடி படம் ஆவரேஜாக நல்லா இருக்குங்க. இந்த படத்தோட என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி எல்லாரையும் பார்க்க வைங்க. முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நன்றி.